ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஷார்ப்னஸ் போன கத்தியும் கத்திரிக்கோளையும் நம்ம கடையில் தான் கொடுத்து ஷார்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வீட்லேயே நம்ம இது எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையும் டுட்டு சுலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கத்தியோட ஷார்ப்னஸை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிசரை வச்சு கட் பண்ணலாம். இப்போ எந்த அளவுக்கு இது ஷார்ப்பாக இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அன்ஈவனாக எல்லா பக்கமும் பிசுறு பிசுறாக கட் பண்ணியிருக்கு. ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது கிடைக்கிற அலுமினியம் ஃபாயில்ஸை நான் எப்போயும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 6-7 மடிப்பாக நல்லா மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக மடித்து எடுத்துக்கலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நம்மக்கிட்ட வீட்டில் பழைய டேப்லெட் கவர்ஸ் இருக்கும், அதையும் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். சிசரை வந்து அதோட நுனியிலேருந்து சென்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம அலுமினியம் ஃபாயில்ஸை நம்ம கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிசர் வந்து ரொம்ப ஷார்ப்பாகும். இப்போ இந்த ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வீட்டில் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற கத்தி தான் இது. இப்போ இதோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த தக்காளியை கட் பண்ணுறதுக்கே எவ்வளோ சிரமப்படுது பாருங்கள். இந்த கத்தி இப்போ நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஈரமே இல்லாமல். இப்போ நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு செராமிக் கப்பு தான் எடுத்துக்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இந்த கப்பு நமக்கு இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்க போகிறோம். இந்த கப் வச்சுருக்க பேஸ் வந்து அசையாமல் இருக்கிறபடி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கத்தியோட ஒரு சைடை நம்ம ஷார்ப் பண்ண போகிறோம். ஒரு 20 டிகிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த கத்தியை நம்ம ஷார்ப் பண்ணுறோம். கரெக்டாக அந்த எட்ஜு வந்து ஷார்ப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு சைடு ஷார்ப் பண்ணிட்டோம். எந்தளவு ஷைனிங்காக ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி திருப்பி வச்சு அதர் சைடையும் நம்ம ஷார்ப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கத்தியோட ஷார்ப்னஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கத்தியை வச்சவனே ரொம்ப ஸ்மூத்தாக இறங்குது. இதுக்கு எந்த ஒரு ஹார்டான ப்ரெஷரும் நம்ம கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சேம் மெத்தடை நம்ம இந்த மாதிரி பல் இருக்கிற கத்திக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.